ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிக்காட்டியும் அதுலேருந்து நீங்கள் காசை சம்பாதிக்கிறீங்களா அந்த காசை நீங்கள் எப்படி சேமித்து வச்சு நான் எங்கே நம்ம பையன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எல்லா பணத்தையும் அதில் இழந்துட போகிறோம் நீங்கள் ஒரு பேஷனை ஃபியூவல் பண்ணுறதுக்கு மணின்றது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட டைமை இழந்து தான் நம்ம போய் மணி மேக் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஹலோ காய்ஸ் என்னுடைய நேம் ஹரிஷ் நான் ஒரு ஃபைனான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டாக் மார்க்கெட் பர்சனல் ஃபினான்ஸ் டாக்ஸேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பீப்பிள் எஜுகேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் பேக் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லீவ் முடிச்சிட்டு நான் எனக்கு ஜாகிங் போகிற ஒரு ஹேபிட் இருந்தது என்னுடைய நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரியில் வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பர்சனோடைய நட்பு கிடச்சது ஸோ அவர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எனக்கு எல்லாமே டீச் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே ரொம்பவே விருப்பம் அதிகமானது அப்படின்றதுனால வந்து நான் டெய்லியுமே ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறதை அதிகமாக ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் இன்ஜினியரிங் தான் பேசிக்காக படித்தேன் ஸோ என்னோடய வீட்டில் வந்து எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி ஒரு பயந்தான் எங்கே நம்ம பையன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் அதில் இழந்துற போகிறோம் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்னாலே இங்கே எல்லாருமே பணம் லூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் எங்கள் வீட்லேயும் பயந்தாங்க ஸோ அதனால் நான் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் ஏழு மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிறது எங்கள் வீட்டில் விரும்பலை ஏன்னா மரம் நான் திருப்பி காலையில் ஏஞ்சிக்கணும் அப்படின்றதுனால ஸோ அந்த டைம்ல வீட்டில் திட்டுவாங்க நம்மளால பேஷனையும் நம்மளால விட முடியாது ஸோ அதே நம்மளால் அதே சமயத்தில் நம்ம வந்து வீட்லேயும் எது எதுவும் பேச முடியாது ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணது எல்லாமே வந்து டார்ச் லைட்டை வச்சுட்டு தான் வீட்டில் திட்டுவாங்கன்றதுக்காக தான் நான் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு காலேஜ் முடிஞ்சது சோ கோவிட் வந்ததுனால எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு அதிகமா டைம் கிடைச்சது சோ அந்த டைம்ல தான் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன்னா போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போஸ்ட் வந்து எப்படி எக்கனாமிக்ஸ்னால் என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு சொல்லிட்டு வீடியோவாக போடாமல் நான் போஸ்ட்டாக ஆரம்பித்தேன் அந்தமாரி போஸ்ட்டு போட்டு நான் எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்ச நாள்லயே வந்து போஸ்ட் ரீச் எல்லாமே நல்லா போக ஆரம்பிச்சது அஞ்சு லட்சம் வியூஸ் பத்து லட்சம் வியூஸ்னு போக அப்புறம் அதை நான் சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் பட் அந்த டைமில் தான் கோவிட் லாக்டவுன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு ஜாபுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து நான் வெளியில் வந்து ஆகணும் ஸோ அங்கே ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நைட்டில் உட்காந்து ஸ்டாக் மார்க்கெட் கன்டென்ட் போடுறதாக இருக்கட்டும் எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரி அப்போ நான் ஒன் நாட்டி எய்ட்கே இருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலாம் ஏன்னா போஸ்ட் வந்து போறது ரொம்ப டைம் அதிகமா எடுக்குது அப்படின்றதுனால ஐடி ஜாப்புக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன் படிச்சுட்டு ஜாப் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு டைம் அதிகமாக இல்லாத காரணத்தினால நான் வந்து வீடியோவாக சரி நம்ம பி எஜுகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீல் மாதிரி போட ஆரம்பித்தேன் அது எனக்கு நல்லா போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஏழு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ்க்கு மேலே நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன் இதுக்கான மெயினான ரீசன் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நிறைய பீப்புள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த ஒரு ஜாபும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கானகான ஒரு கோட் ஒன்று இருக்குது இஃப் இ சேஸ் த பட்டர்ஃப்ளை

அப்படி அந்த பட்டாமிச்சு உங்களை தேடி வராட்டியுமே உங்ககிட்ட அழகான ஒரு கார்டன் இருக்கும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய பீப்பிள் நான் என் கூட படித்தவங்க எல்லாருமே பார்த்துருக்கேன் நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு பேஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பை விட்டுட்டு அவங்க போய் பேஷனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் என்ன ஆகணும் அந்த பேஷனில் அவங்களால சர்வே பண்ண முடியாமல் திருப்பி பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வரைக்குமே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான் நான் கண்டென்ட் கிரியேஷன் வந்து பார்ட் டைமில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் நான் ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டராக மாறலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ இது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கரியர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் ஒரு பேஷனை ஃபியூவல் பண்ணுறதுக்கு மணின்றது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் ஸோ உங்கள் பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் உங்களுக்கு பேஷன் பிடிச்சிருந்தது அது மேலே உங்களுக்கு ஒரு க்ரேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேவை சூஸ் பண்ணுவீங்க எட்டு மணி நேரம் தூங்கணும் ஆறு மணி நேரம் தூங்கணும்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்கள் பேஷன் மேலே உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு வெறி இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஃபிகர் அவுட் ஒரு வேவை ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க ஸோ அதனால் இந்த ஃபா என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஜாபை தான் விட்டுட்டு உங்கள் ஃபேஷனை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அதுக்காக உங்கள் பேஷனை நீங்கள் விட்டு கொடுக்கவும் கூடாது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான் என்னோடய வீட்டில் என்னை படிக்க வச்சாங்க அதுக்காக நான் வந்து இன்ஜினியரிங் பண்ண மாட்டேன் நான் போய் கண்டென்ட் கிரியேஷன் தான் பண்ண போறேன் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்னா அதுக்கான நம்ம ஒர்க்கும் பார்க்கணும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பேஷன்ல இருந்து நீங்கள் மணி மேக் பண்ணிட்டீங்க நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் வில் ட்ரஸ்ட் யூ ஸோ அதனால உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க பேஷனை விட்டுட்டு நீங்கள் போய் வேற ஒரு விஷயத்தில் வந்து நான் பிடிக்காத ஜாப்பில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கஷ்டப்படாதீங்க ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிக்காட்டியும் அதுலேருந்து நீங்கள் காசை சம்பாதிக்கிறீங்களா அந்த காசை நீங்கள் எப்படி சேமித்து வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அது உங்கள் பேஷனில் நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க ஸோ அதனால் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சம்பளம் வந்து வெறும் ஒன்பதாயிரத்துலேருந்து பதினோரு வரைக்கும் தான் ஓட்டி பார்த்தா ஒரு பதினஞ்சுலேருந்து ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன் அதிகமாக ஓவர் டைம் ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன் கம்பெனியில் ஸோ அந்தமாரி பார்க்கும்போது என்னோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆச்சு மணி மேக் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ அப்போ அதுக்காக நம்மளோட டைமை இழந்து தான் நம்ம போய் மணி மேக் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸ்டார்டிங்கில் நான் பணத்தை பார்த்த விதோன்றது வந்து பணம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது நம்ம பணம் சம்பாதிக்கிறதே நம்ம சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த ஓவர் டைம் பார்க்குறத நான் கம்மி பண்ணிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் பேஷனுக்காக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ ஒன்ஸ் உங்களோட பேஷன் குரோ ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு காசு வரும் ஸோ அதனால காசு ஓரளவுக்கு காசு முக்கியமான திங் தான் ஆனால் அது மட்டும் தான் முக்கியம் கிடையாது ஏன்னா சில பேர் வந்து பேஷனுக்காக வந்து சில பேர் காசு இல்லாமல் கூட சில பேர் அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் வீடியோகிராஃபியாக இருக்கட்டும் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்கு ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கமர்ஷியல்ஸாக காசாகவும் நம்ம பார்க்க முடியாது ஸோ காசு இம்பார்ட்டண்ட் தான் ஆனால் உங்க பேஷன் அதை விட இம்பார்ட்டண்டா இருக்கணும் ஏன்னா நீங்க காசை பார்த்து உங்களோட பேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிஸ்னஸாக தான் அதை பார்ப்பீங்களே தவிர்த்து பேஷனாக பார்க்க மாட்டீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சிட்டோம் இல்லை அமௌண்ட் சம்பாதிக்கணும்னாலும் உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷராக மாறி அதை நீங்க விடுறதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ நீங்க பேஷன் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேல உங்களுக்கு ஒரு லவ் இருக்கும் சோ அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிடிக்காமல் போக போகிறது கிடையாது நீங்கள் அதை பிடிச்சி தான் பண்ண போகிறீங்க அதுக்காக நீங்கள் அதிகமாக உழைச்சாலும் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் பணத்துக்காக மட்டுமே ஒரு பேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்காதீங்க நான் இது படித்தா எனக்கு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்காதீங்க இந்த வேலைக்கு போனால் அது உங்களோட பேஷன்லேயே நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு சம்பாதிச்சாலும் அது நிம்மதியாகவும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருந்ததுன்னா அந்த ஜாபியை நீங்கள் பண்ணலாம் இந்த ஜாப் போய் நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு அப்படின்னு கிடையாது உங்களோட வாழ்க்கை ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாதான் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாதான் நல்லா இருக்கும்னு கிடையாது நீங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிச்சு உங்களோட பேஷன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சாலே உங்களோட சந்தோஷமா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க